நம்மளை பிசாசு தடுக்குமா தடுக்காதானா கண்டிப்பாக என்ன செய்யும், தடுக்கும். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம யூதா புஸ்தகம் 9 வாசித்தோம் இல்லையா, அங்கே பாருங்கள், தேவனே கொண்டு போய் மோசேவை அடக்கம் பண்ணினார்னு இருக்கு. ஆனால் மோசையின் சரீரத்தை குறித்து அவன் என்ன பண்ணானா, தர்க்கம் பண்ணினான்னு இருக்கு. இவன் கேட்குறான், அந்த சரீரம் எங்கே, அது பாதாளத்துக்கு வரணுமே, பாதாளத்தின் திறவுகோல் என் கையில் இருக்குது, கணக்கு இன்னும் செட்டில் ஆகலையே, மோசையின் சரீரத்தை கொடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த தூதன் சொல்கிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கொண்டு போன சரீரத்துக்கு அவன் என்ன கேட்குறான், கணக்கு கேட்குறான். மோசேயின் சரீரத்திற்கே அவன் கணக்கு கேட்பானால், மரித்து போன மோசேயின் சரீரம், செத்து போன மோசேயின் சரீரத்திற்கே அவன் கணக்கு கேட்பானால், ஜீவனுள்ள உங்களுடைய என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகும்போது நிச்சயமா பிசாசு கணக்கு கேட்பான். எவ்வளவு தடுக்க முடியுமோ என்ன செய்வான், தடுப்பான். அப்படி தடுக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த ரூட்டை கிளியர் பண்ணி நமக்கு சொல்றது யார் வர்றது, பிரதான தூதனுடைய சவுண்ட்.